ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான், அதாவது நிறைய பேர் நம்மள கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணின்னு இருப்போம். அது வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து ஃபுட்டும் சரி, ஹாஸ்டலில் தங்கிறதுக்குமே சரி, எல்லாமே ஃப்ரீயாக ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு வந்து நாங்கள் கோச்சிங் கொடுக்குறோம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கிறது, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் முதல்வன் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து மார்ச் 7, 2023 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எஸ்எஸ்சி, ரயில்வேஸு, பேங்கிங்கு இது மூணுத்துக்குமே ஃப்ரீயாக 6 மாதம் வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி உண்டு உறைவிட வசதி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, அதாவது ஹாஸ்டல் மாதிரி ஃபுட்டும் ஃப்ரீ, அதே மாதிரி தங்குறதும் வந்து ஃப்ரீ. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு 6 மந்த்துக்கு ட்ரைனிங் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்க போகிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலெக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பற்றி தான் நம்ம வந்து ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டு தான், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் கோச்சிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ்எஸ்சி அண்டு ரயில்வேஸுக்கு 300 வேக்கன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க, பேங்கிங்க்கு 700 வேக்கன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, 6 மந்த்து கோர்ஸு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் இதற்கு வந்து போதுமானது. அதே மாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையில் மினிமம் 21 ஏஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், மேக்ஸிமம் 29 வரையில் இருக்கிறவங்க இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், பிசி எம்பிசி பிசி முஸ்லீமு டிஎன்சி கேட்டகரிக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, பிடபிள்யூடிக்கு 10 வருஷம், இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனு. பேங்கிங்கு அண்டு வந்து எஸ்எஸ்சி ரயில்வேஸுக்கும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னிலிருந்தே வந்து இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இதற்கு வந்து நீங்கள் June 23 வரையில் விண்ணப்பிக்கலாம். இதற்கான எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 14 வந்து இருக்க போகுது. இது வந்து ஒரு எக்ஸாமினேஷன் வச்சு தான் வந்து பண்ணுறாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவும், அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபீஸ் வந்து எதுவும் வந்து கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 38 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இதற்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும், அவங்கவுங்க ஊர்லேயே அவங்கவுங்க வந்து எழுதிக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து விண்ணப்பிப்பாங்க இல்லையா, இவங்க வந்து 1000 மெம்பர்ஸாக வந்து கோச்சிங் கொடுக்குறாங்கன்னா ஒரு எக்ஸாம் வச்சு தானே செலக்ட் பண்ணணும், அதனால தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணலாம், கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், அப்டேட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் தான், நான் முதல்வன் TN Government.in இந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான எக்ஸாம் க்வெஸ்டின்ஸ் இருக்கும், ஓஎம்ஆர் பேஸ்டில் 1 ஹவர் வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும், ராங் ஆன்சருக்கு வந்து 0.5 மார்க்ஸ் வந்து டிடெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு க்வெஸ்டினுக்கும் 2 மார்க்கு, இங்கிலீஷில் மட்டும்தான் வந்து க்வெஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே க்வெஸ்டின் பேப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, ரீசனிங்கு, அவேர்னஸ்ஸு, ஆப்டிடியூடு, இங்கிலீஷு இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்களாம். அதுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனும் நான் டெஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், அப்போ தான் உங்களுக்கு இதை வந்து ஒரு ஒன்ஸ் வந்து நீங்கள் படித்து பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்கிங்க்கு வந்து இங்கிலீஷு, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, எக்கனாமி அண்டு பேங்கிங் அவேர்னஸ்ஸு இந்த மாதிரியான சிலபஸ் தான் வந்து கேட்போம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா அதை மார்க் பேஸ்டு தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிசர்வேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரிச்சுருக்காங்க. டோட்டல் சீட்ஸுன்ட்டு 700 சீட்டும் சரி, எஸ்எஸ்சி ரயில்வேஸ்க்கான 300 சீட்டும் வந்து கம்யூனிட்டி வைஸும் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் டெஸ்ட்டு, கிளாஸ் டெஸ்ட்டு, அப்புறம் வந்து கிளாஸ் செஷன்ஸு எல்லாமே வந்து கொடுப்போம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த கோச்சிங்க்கு வந்து செலக்ட் ஆனீங்கன்னா கம்பல்சரி வந்து அந்த ஹாஸ்டலில் தான் வந்து செலக்ட் இது தங்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் நடக்கும், அப்போ வந்து நீங்கள் 3000 வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் கோச்சிங் முடித்த அப்புறம் உங்களுக்கு வந்து அதை ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இமெயில் ஐடியுமே வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் எதனா டவுட்னாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கெல்லாம் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, இன்ஸ்டா லிங்க் இருக்குது, எது வேணுமோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.